கறிஞர் சங்கத்தின் சார்பில் நடைபெறும் இந்த கருத்தரங்கிற்கு தலைமையேற்றிருக்கும் என்னுடைய மதிப்பிற்கும் அன்பிற்கும் பெருமைக்கும் உரிய தஞ்சையார் அவர்களே, இந்த கருத்தரங்கில் நிறைவுரையாக இருக்கக்கூடிய ஐயா பழ நெடுமாறன் அவர்களே, தோழர் தியாக அவர்களே, வரவேற்புரை நல்கிய வழக்குரைஞர் சங்க செயலாளர், அன்பிற்குரிய சகோதரர் நல்லதுரை அவர்களே, நன்றியுரை நவில இருக்கின்ற அன்பிற்குரிய வழக்கறிஞர் தோழர் அமர்சிங் அவர்களே, குறுகிய பாவீச்சு வழங்கிய பொறியாளர் தோழர் கென்னடி அவர்களே, வருகை புரிந்திருக்கும் வழக்கறிஞர் பெருமக்களே, சான்றோர்களே, நண்பர்களே, தோழர்களே, சகோதரிகளே, ஈழத்தமிழர் இனச்சிக்கலும் தீர்வும் என்ற இந்த கருத்தரங்கில் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பாக நடக்கக்கூடிய இந்த கருத்தரங்கில் வழக்கறிஞர் சங்கத்தில் ஒரு தீர்மானம் போட்டு நடைபெறக்கூடிய இந்த கருத்தரங்கில் எல்லா பிரிவு வழக்கறிஞர்களுக்கும் உரிய முறையில் பேச வேண்டுமே என்ற கவலை. ஆனாலும் இன உணர்ச்சி என்பது பசி தாகம் போல் ஓர் இயல்பூக்கம். வரவேற்புரை நல்கிய வழக்கறிஞர் நல்லதுரை அவர்கள் ஒரு வெள்ளத்துறையாக வெல்லும் துறையாக முகப்புரை போல் பேசிவிட்டார். ஒரு அரசமைப்பு சட்டத்திற்கு பிரியாம்பிள் என்று சொல்லக்கூடிய முகப்புரை போல் வழக்கறிஞர் சங்கத்தில் எல்லா கட்சியினரும் எல்லா பிரிவினரும் இருக்கிறோம், இருந்தாலும் இந்த தலைப்புக்கு நியாயம் செய்யுங்கள் என்ற வகையில் வழக்கறிஞர் செல்லத்துறை அவர்கள் பேசினார்கள். தஞ்சையார் அவர்கள் தங்களுடைய தன்னுடைய ஈடுபாட்டையும் அவருடைய உணர்ச்சி மேலீட்டையும் வெளிப்படுத்தி அறிவார்ந்த ஒரு தர்க்கம் நிகழ்த்தி அமர்ந்திருக்கிறார்கள். நானும் ஏதோ அந்த முகப்புரையில் கொஞ்சம் சொல்லலாம் என்றுதான் விரும்புகிறேன். தலைப்பு நல்ல தலைப்பு, ஈழத்தமிழர் இனச்சிக்கல். ஈழத்தமிழர் சிக்கலே ஒரு இனச்சிக்கல் என்பது இருக்கிறது அல்லவா, அது மிக முக்கியம். ஏனென்றால் ஆங்கில ஏடுகள், ஆங்கிலத்தில் பேசக்கூடியவர்கள் தமிழ் நேஷனாலிட்டி என்று சொல்ல மாட்டார்கள், தமிழ் கம்யூனிட்டி என்பார்கள். தி இஷ்யூ ஆஃப் தமிழ் கம்யூனிட்டி, ப்ராப்ளம் ஆஃப் தமிழ் கம்யூனிட்டி. ஒவ்வொரு சொல்லும் ஒரு ஒரு பொருள் குறித்த நம்முடைய தொல்காப்பியம் சொல்லுகிறது. எல்லா மொழிக்கும் அப்படித்தான். சமூகம் என்பதல்ல, கம்யூனிட்டி என்பது வேறு, நேஷனாலிட்டி என்பது வேறு. ஈழத்தமிழர்கள் ஒரு தேசிய இனத்தவர், சிங்களவர் இன்னொரு தேசிய இனத்தவர். இதை கம்யூனிட்டி கம்யூனிட்டி என்று சொல்வது சிறுமைப்படுத்துவது, கொச்சைப்படுத்துவது என்ற ஒரு வகை, விவரம் தெரியாமலே பொத்தாம்பதையில் சொல்வது இன்னொரு வகை. யார் ஒருவர் நம்முடைய இளைஞர்கள் விவரம் தெரியாமல் சொல்வதை நாம் பொறுத்துக் கொள்ளலாம், திருத்தலாம், அது வேறு. விவரம் தெரிந்த பத்திரிகையாளர்கள், இந்துத்வா என் ராம் போன்றவர்கள், விவரம் தெரிந்த அரசியல்வாதிகள் தமிழ் கம்யூனிட்டி என்று சொன்னால் அவர்கள் வஞ்சகர்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் நெஞ்சத்திலே உண்மை இல்லை. ஒரு தேசிய இனம் அது, ஒரு தேசம், ஒரு
தேசிய இனம் என்பதற்கான சமூக அறிவியல் வரையறைகள் இருக்கின்றன, சட்ட வரையறைகள் இருக்கின்றன, ஐநாவுடைய அட்டவணை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. நீண்ட நெடுங்காலமாக ஒரு தாயக பகுதியில் வரலாற்று வழி வாழ்ந்து வரக்கூடிய ஒரு மக்கள், அந்த மக்களுக்கான பொது மொழி, பொது பண்பாடு இவைகளை கொண்டிருந்தால் அவர்கள் ஒரு தேசிய இனத்தவர், அவர்கள் வாழும் இடம் ஒரு தேசம். இந்த அளவுகோலை வைத்தால் இலங்கையிலே ரெண்டு தேசங்கள் இருக்கின்றன, ஒன்று சிங்கள தேசம், இன்னொன்று ஈழத்தமிழ் தேசம். இந்தியாவை ஏன் தேசம் என்று அரசியல் சட்டம் கூறவில்லை? விதி ஒன்று என்ன சொல்லுகிறது? இந்தியா, தட் இஸ் பாரத், ஷல் பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்தியா அதாவது பாரதம் அரசுகளின் ஒன்றியம், ஸ்டேட் என்பது மாநிலம் கிடையாது. மிக பிழையாக தவறாக மொழிபெயர்க்கப்பட்டது ஸ்டேட் என்பதை மாநிலம் என்று. எந்த அகரமுதியிலும் முதலிலும் கிடையாது. ஸ்டேட் என்றால் அரசு, ஹிந்தியிலே ராஜ், அதனாலே அவர்கள் ராஜ்யம் என்று வைத்திருக்கிறார்கள், சரியாகவே மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள். தவறாக திசையாக மொழிபெயர்த்து வழக்கப்பட்டு போன தமிழ், தமிழகத்தில் ஸ்டேட் என்பதை மாநிலம் என்றார்கள். பிராவின்ஸ் என்பது மாகாணம், அது வேறு. ஆனால் இந்திய அரசமைப்பு சட்டத்திலே உள்ள ஸ்டேட் அரசைத்தான் குறிக்குமே தவிர மாநிலத்தை குறிக்காது. எனவே இந்தியா என்பது அரசுகளின் ஒன்றியம், அல்லது உங்கள் வாதப்படியே வைத்துக் கொண்டாலும் மாநிலங்களின் ஒன்றியம், அது ஒரு தேசம் அல்ல. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்ட யாப்பின், அந்த யாப் வரைவு குழுவின் தலைவராக இருந்தவர். அரசியல் சட்டத்தின் முதல் விதியை உருவாக்க அவர்கள் பட்ட கஷ்டத்தை அவர் பேசுகிறார். இந்தியாவை என்ன என்று அழைப்பது? இந்தியா அதை ஒரு தேசம் என்று அழைக்கலாமா என்று சிந்தித்தோம். ஒரு மொழி, ஒரு கலாச்சாரம் கொண்ட மக்கள் இருந்தால் அதை தேசம் என்று சொல்லலாம். இந்தியா அப்படி அல்ல, எனவே தேசம் என்று சொல்லக்கூடாது என்று முடிவுக்கு வந்தோம். அண்ணல் அம்பேத்கர் வாசகம் சரி, அமெரிக்காவில் முதல் முதல் சொன்னார்களே ஃபெடரேஷன், அப்படி சொல்லலாமா என்று சிந்தித்தோம். அது 13 தனித்தனி நாடுகள் தனி அதிகாரம் வைத்திருந்து தானே விட்டு கொடுத்து ஒரு மையத்தை செயற்கையாக உண்டாக்கி உருவானது, அதை கூட்டமைப்பு என்று சொன்னார்கள், ஃபெடரேஷன் என்றார்கள். ஆனால் இங்கே ஏற்கனவே மையம் வந்துவிட்டது பிரிட்டிஷ் ஆட்சியால். மையத்திலிருந்துதான் மாநிலங்களுக்கு அதிகாரம் போக வேண்டியிருக்கிறது. எனவே ஃபெடரேஷன் என்றும் சொல்ல வேண்டாம் என்று கருதினோம். பிறகு என்ன என்றால், ஒன்றியம் என்று இதை சொல்லுவோம் என்று முடிவுக்கு வந்தோம் என்கிறார். சோவியத் ஒன்றியம் லெனின் அவர்கள் உருவாக்கியது, யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக். ஒரு ரஷ்யா என்ற பெயரை மாற்றி, ஒரு நாட்டினுடைய பெயரை மாற்றி, நாம் ஊராட்சி ஒன்றியம் என்று சொல்வதை போலே சோவியத் சோசியலிச குடியரசுகளின் ஒன்றியம் என்று லெனின் மாற்றினார். அவர்களுக்கு முன் உதாரணமாக இருந்தது. எனவே இந்தியாவை ஒன்றியம் என்று அழைத்தோம், அழைக்கலாம் என்றோம் என்று அம்பேத்கர் சொல்லுகிறார். ஆக இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய எந்த விதியும் சரி, இந்தியாவை தேசம் என்று சொல்லவில்லை, முகப்புரையிலே சொல்லி இருக்கிறார்கள். அதுதான் ஒரு எழுதுவது ஒன்று, பேசுவது ஒன்று அல்லவா, அந்த பாணிப்படி நடப்பது வேறாக இருக்கும் அல்லவா அப்படி. ஆனால் ஆர்டிக்கிள் என்று சொல்லக்கூடிய விதியில் இந்தியாவை தேசம் என்று சொல்லவில்லை. டெல்லி அரசை சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு என்று கூட குறிப்பிடவில்லை. யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, யூனியன் கவர்மெண்ட். ஆக இந்தியா ஒரு தேசம் அல்ல. சமூக அறிவியல் வரையறுப்பின்படி இந்தியா பல தேசங்களை கொண்டது. இங்கே நாடு என்பதற்கும் தேசம் என்பதற்கும் உள்ள வேறுபாட்டை உணர்த்தவில்லை. ஓர் ஆட்சி எல்லையை கொண்டிருப்பது நாடு. இந்தியா ஒரு ஆட்சி எல்லையை கொண்டிருக்கிறது, ஒரு நாடு. இந்தியா ஒரு தேசம் அல்ல. இந்தியாவில் பல தேசங்கள் இருக்கின்றன. ஒரு தேசத்துக்கு ஒரு நாடு இருக்கலாம். பிரெஞ்சுக்காரர்களுக்கு பிரான்ஸ், ஜெர்மானியர்களுக்கு ஜெர்மன், இத்தாலியர்களுக்கு இத்தாலி போல் ஒரு தேசத்துக்கு ஒரு நாடு இருக்கலாம், பல தேசங்களுக்கும் ஒரு நாடு இருக்கலாம். அது ஆட்சி எல்லையை பொறுத்தது. இந்தியாவே ஒரு தேசம் அல்ல, பல தேசங்களை கொண்டிருக்கிறது. இலங்கையில் என்ன ஒரு தேசம்? இலங்கை ஏது ஒரு தேசம்?
என்றைக்கு அது ஒன்றாக ஒரு ஆட்சியின் கீழ் இருந்தது? வெள்ளையர்கள் வரும் வரை வெவ்வேறு ஆட்சி இருந்தது. ஒரு கட்டத்தில் முழுமையாக தமிழர்கள் ஆட்சியின் கீழ் இருந்தது. நம்மவர்கள் அந்த இலங்கையில் வாழக்கூடிய மக்கள் தமிழர்கள் யார் என்ற பாகுபாடு இல்லாமல் குழப்பப்பட்டிருக்கிறார்கள். இங்கிருந்து போனவர்கள் என்று சொல்லுகிறார்கள். இங்கிருந்து போனவர்கள் 100-200 ஆண்டுகளுக்கு முன்பு மலையக தமிழர்கள். அவர்கள் அங்கே உள்ள தமிழ்நாட்டு சிறுபான்மை தமிழர்கள். அவர்கள் கேட்பதல்ல நாடு, அவர்களை சேர்த்தல்ல இப்பொழுது ஈழம் என்பது. ஈழத்துக்கு வெளியே உள்ள பகுதிதான் மலையக பகுதி. அது ஒரு சிறுபான்மை இனத்திற்கு உள்ள உரிமைகளை அவர்கள் கேட்கிறார்கள், குடியுரிமை கேட்கிறார்கள். அது வேறு. ஈழம் என்ற பகுதியில் வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் என்ற பகுதியில் உள்ள தமிழர்கள் தொன்மையான தமிழர்கள். மாநில இயல் ஆராய்ச்சிக்கான எல்லா மனித எலும்புக்கூடுகளும் புதை வடிவங்களும் தமிழர்களுக்கான சான்றுகளை காட்டி நிற்கின்றன. இருந்து போனவர்கள் எல்லாம் கிடையாது, தொன்மையானவர்கள். மகாவம்சம் எழுதப்படுவதற்கு முன்பு வாழ்ந்தவர்கள், சிங்களர் வருவதற்கு முன்பு அங்கே இருந்தவர்கள், இருந்து கொண்டே இருக்கிறார்கள். வந்தவர்கள் பெருகி பெருத்து விட்டார்கள். சரி, இப்பொழுது அதற்காக சிங்களர்களுக்கு அந்த நாடு இல்லை என்று என்பதல்ல. இயல்பாகவே தென்பகுதி, மத்திய பகுதியிலிருந்து தென்பகுதி வரை சிங்களர்களுக்கான தாயகமாக அமைந்திருக்கிறது. இந்த வடக்கு கிழக்கு பகுதி தமிழர்களுக்கான தாயகமாக அமைந்திருக்கிறது. ஈழத் தமிழர்கள் அந்த மண்ணின் மக்கள், அவர்களுடைய தாயகம் அது. 48 ஆண்டு இலங்கைக்கு சுதந்திரம் கொடுத்த பொழுது தந்தை செல்வா கேட்டார், மாநாடு கூட்டினார், கேட்டார், இந்த ஃபெடரேஷன், யூனிட்டரி, ஒற்றை ஆட்சி முறை, கூட்டாட்சி முறை எல்லாவற்றையும் பேசி அவர் சொல்லுகிறார், இலங்கையில் 2 இனங்கள் வாழ்கிறோம். இலங்கை 2 இனங்களுக்கு சொந்தமானது. நாம் நமக்கு முன்னே உள்ள 2 வழிதான் இருக்கிறது. ஒன்று, ஒரு இனம் ஒரு தேசத்தை அமைத்துக் கொண்டு போய்விட வேண்டும், அல்லது 2 இனமும் சேர்ந்து வாழ வேண்டுமானால் கூட்டாட்சி முறை வேண்டும், ஒரு கூட்டாட்சி பெடரல் அரசு வேண்டும் என்றார். இந்த 2 இல்லை என்றால் இலங்கையில் அமைதியும் ஒற்றுமையும் வளர்ச்சியும் இருக்காது என்றார். குறைந்தபட்ச உரிமையை அவர் கேட்கிறார், கூட்டாட்சியை கேட்கிறார். ஒரு மாநில அரசை உண்டாக்கி அதற்கு ஒரு சட்டப்பேரவை, சிங்களர்களுக்கு ஒரு மாநில அரசு, அதற்கான சட்டப்பேரவை, 2 பொதுவான ஒரு நாடாளுமன்றம், இதைத்தான் அவர் கேட்டார். இன்று வரை கொடுக்க தயாராக இல்லை. ஏன்? எல்லாம் செய்தார் ராஜீவ்காந்தி ஜெயவர்த்தனா போட்ட 87 ஆண்டு ஒப்பந்தம் என்ன ஆயிற்று? வடக்கு கிழக்கு இணைத்து ஒரு மாநிலம் அமைக்க வேண்டும் என்றார்கள். கடைசியில் இந்திய படை வெளியேறும் போது ராஜீவ்காந்தி செய்ய ஒரு ஏற்பாடு செய்தார். ஒரு கருங்காலியை, வரவராஜ பெருமாள் என்ற ஒரு கருங்காலியை, ஒரு கையாளை முதல் மந்திரியாக அறிவிக்க செய்தார். அவருக்கு எல்லா உரிமையும் இருப்பதாக அறிவிக்க செய்தார். எங்கே அந்த முதல் மந்திரி பதவி? இந்தியா கேட்டதா? மேலும் இந்த ராஜீவ்காந்தி உருவாக்கிய அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்ன ஆயிற்று? இந்தியா கேட்கிறதா? இன்றைக்கு அந்த 2 மாநிலம் ஒரே தாயகமாக வேண்டும் என்று எழுதப்பட்டது ராஜீவ் ஜெயவர்த்தனா ஒப்பந்தத்தில் பிரிக்கப்பட்டு விட்டது. கிழக்கிலே பிரிக்கப்பட்டு விட்டது. இங்கே வந்து அந்த நபர், அந்த ராஜபக்சே என்ற கொடியவன் பேசுகிறான், கிழக்கிலே ஒரு முதல் மந்திரியை உருவாக்கி இருக்கிறோம். அந்த பிள்ளையார் யார்? ஒரு கருங்காலி, ஒரு கையாள், தேர்தலில் வெற்றி பெற்ற நபரான நபர். பிள்ளையார் கட்சி தோல்வி விட்டது கிழக்கு மாகாணத்திலே. பிறகு எப்படி ஒரு முதலமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்? 2 கருங்காலிகளுக்குள் ஒற்றுமை இல்லை. கருணாவும் பிள்ளையானும் ஒன்றாக கருங்காலி வேலை பார்த்தவர்கள், 2 பேருக்கு ஒற்றுமை இல்லை. கருணாவை ஏமாற்றி பிள்ளையானை முதல் மந்திரி ஆக்கியிருக்கிறார்கள் தேர்தல் மூலம் வந்தவரா? அவர் கட்சி தோற்றது அந்த கிழக்கு மாகாணத்தில். ஆனால் நண்பர்களே, தோழர்களே, பெரியோர்களே, சான்றோர்களே, 1977 தனியிடத்திற்கான கோரிக்கையை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். மேண்டேட், மக்கள் கட்டளை 77 தனியிடத்தை கொடுத்தார்கள். அமிர்தலிங்கம் இருக்கும் பொழுது கொடுத்தார். வட்டுக்கோட்டை மாநாட்டு தீர்மானம், அந்த அடிப்படையிலே தேர்தல், 19-20 MPக்கள் வெற்றி பெற்றார்கள்.
இன்றைக்கு இன்றைக்கு 22 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் தேசிய கூட்டணியில் இருக்கிறார்கள். பெரியோர்களே, இன்றைக்கு 2005 நடந்த தேர்தல் என்று கருதுகிறேன், நம்முடைய தனியீழ கோரிக்கைக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய நாடாளுமன்ற தமிழ் உறுப்பினர்கள் 22 பேர் இன்றைக்கு இருக்கிறார்கள். அவர்கள் வந்து பிரதமரை பார்த்தார்கள். 2005 அந்த தேர்தல் விடுதலை புலிகளின் வழிகாட்டுதலில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள், விடுதலை புலிகள் ஒப்புதலால் வெற்றி பெற்றவர்கள். இதைவிட பீப்புள் மேண்டேட் என்ன வேண்டும்? மக்களுடைய கட்டளை வேறு என்ன? இது எங்கே போயிட்டு இருக்கு இல்லையா? ஆனால் எந்த மக்கள் கட்டளையும் இல்லாமல் ஒரு கருங்காலியை தூக்கி வைத்துக் கொண்டு அவர் ஏதோ மக்களால் சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டவர் என்று கிழக்கு மாகாணத்துக்கு இங்கே வந்து பேசுகிறார். இதெல்லாம் இந்திய ஆட்சியாளர்களுக்கு தெரியாதா? அரச தந்திரிகளுக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். இவர்கள் தான் சொல்லி தருகிறார்கள். பிரதமரும் பிரதமருக்கு தலைவராக உள்ளவர்களும் என்ன அஞ்சுகிறார்கள்? தப்பித்தவரை ராஜபக்ஷ ஈழத்தை ஆதரித்து விடுவாரோ என்று அஞ்சுகிறார்கள். தப்பித்தவரை சிங்களர்கள் ஒத்துக்கொண்டு விடுவார்களோ நெருக்கடியில் என்று டெல்லியில இருப்பவர்கள் அஞ்சு கிடக்கிறார்கள். இதுதான் உண்மை. இதற்கு எந்த எந்த சாக்கு போக்கு என்ற காரணங்களை சொல்லலாமோ அதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இனச்சிக்கல், ஒரு தேசிய இனச்சிக்கல் இது. இந்த தேசம் அமைந்தால்தான் இதுக்கு தீர்வு. ஒரு 70,000 மக்கள் தொகை கொண்ட தெற்கு ஓசேஷியா, ரஷ்யாவுக்கு பக்கத்திலே ஜார்ஜியா, அமெரிக்காவின் கையாள் நாடாக அது மாறிவிட்டது. அமெரிக்காவின் துணை நாடாக மாறிவிட்டது ஜார்ஜியா. ரஷ்யர்கள் மீது என்றைக்கும் தாக்குதல் நடத்துவதற்காக ஏவுகணைகளை ஜார்ஜியாவில் வைத்திருக்கிறான் அமெரிக்காக்காரன். நாட்டோ கூட்டணியிலே ஜார்ஜியா சேர்ந்து விட்டது. பழைய சோவியத் யூனியன் அங்கமாக இருந்தது. அந்த ஜார்ஜியா தெற்கு ஓசேஷியா மீது படையெடுத்தது, திடீரென்று படையெடுத்தது. உடனடியாக ரஷ்யா தலையிட்டு மீட்டது. மீட்டு உங்களுடைய சுயநிர்ணய உரிமையை, தன் உரிமையை, ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன், அந்த உரிமையை அங்கீகரிக்கிறேன். தெற்கு ஓசேஷியா ஒரு நாடு என்று சொல்லிவிட்டது இல்லையா? 70,000 மக்கள் தொகை, உலகத்திலே 1 கோடிக்கு கீழ் மக்கள் தொகை கொண்ட நாடுகள் எண்ணிறந்த நாடுகள், பல நாடுகள் இருக்கின்றன. மத்திய கிழக்கிலே விரல் விட்டு, கண்ணிலே விரல் விட்டு ஆட்டுகிறது இஸ்ரேல், வெறும் 50 லட்சம் மக்கள் தொகை கொண்ட நாடு. சமரசம் செய்கிறார்கள் நார்வேக்காரர்கள், 60 லட்சம் மக்கள் தொகை கொண்டவர்கள். 45 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஈழம் என்பதில் என்ன குறை? ஆண்ட பரம்பரை மீண்டும் ஒருமுறை ஆள நினைப்பதில் என்ன குறை என்று உணர்ச்சி கவிஞன் காசி ஆனந்தன் கேட்டாரே. வரலாற்று நியாயத்திலே குறை இருக்கிறதா? உலக அரசியல் நடப்பிலே குறை இருக்கிறதா? என்ன குறை? ஏன் அங்கீகரிக்க கூடாது? அதிகார பகிர்வு அல்ல, அங்கீகாரம் தேவை. அது ஒரு தேசம், தேச விடுதலை இயக்கம் என்ற அங்கீகாரம் தேவை. பாலஸ்தீனத்தை இந்தியா அங்கீகரித்திருக்கிறது, பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம். இப்பொழுது இஸ்ரேலோடு அதிக கூட்டணி ஆகிவிட்டது இந்தியா. அது வேறு யாசரதாபதி எங்கே இருந்தா? வெளிநாடுகளிலே இருந்தார். இந்தியா அங்கீகரிக்கும் பொழுது ஏதோ ஒரு ஏற்பாட்டில் உள்ளே போனார், அதில் இவர் பாதிக்கப்பட்டார். அப்படிப்பட்ட சமரசத்தை மறுக்கிறார் பிரபாகரன். இந்தியா செய்யக்கூடிய சமரசம், மற்றவர்கள் செய்யக்கூடிய சமரசம், பதவிக்காக ஆசைப்பட்டிருந்தால் யாசர் அராபத்துக்கு ஏற்பட்ட கதிதான் பிரபாகரனுக்கு ஏற்படும். ஒரு மோசமான ஒப்பந்தம் அமெரிக்கா ஏற்பாட்டில் நடந்தது பாலஸ்தீனத்திலே. நாங்கெல்லாம் விமர்சித்தோம் அப்பொழுது, இதே தோழத்தையாக நாங்கெல்லாம் டிசம்பர் 2 கூட்டம் போட்டு விமர்சித்து பேசினோம். சிறை கைதியாக்கிவிட்டார்கள் யாசர் அராபத்தை. இப்பொழுது சுவர் கட்டி அந்த பாலஸ்தீன மக்களை வளைத்து விட்டார்கள். இப்படி ஏதோ ஒரு பதவிக்கு ஒத்துக்கொள்ள சொல்கிறார்கள். அந்த மனிதன் அதை மறுக்கிறான். சார்க் மாநாடு பெங்களூரில் நடந்த பொழுது ஜெயவர்த்தனாவை அடுத்த அறையில் வைத்துக் கொண்டு, ராஜீவ்காந்தி அடுத்த அறையில் இருக்கிறார், முதலமைச்சர் எம்ஜிஆர் பிரபாகரன் வந்து கேட்கிறார்,
தம்பி ஒத்துக்கொள், ஒரு மாநிலம், நீ ஒரு முதலமைச்சர், தமிழர்களுக்கு முதல் மூன்று முதலமைச்சர் ஆகிவிடுவோம், தமிழ்நாட்டுக்கு நான், பாண்டிச்சேரிக்கு ஒருத்தர், ஈழத்துக்கு நீ, போக போக உனக்கு அதிக அதிகாரம் தருவார்கள் என்றார். எம்ஜிஆருக்கு கடமைப்பட்டவர் பிரபாகரன், அவ்வளவு உதவி செய்தவர் எம்ஜிஆர். ஆனால் சொன்னார் பிரபாகரன், அண்ணே எனக்கு பதவிக்காக இனத்தை விற்க விரும்பல, எனக்கு பதவிக்காக இனத்தை விற்க விரும்பவில்லை. வாழலாம் மடியலாம், அதை பற்றி கவலை. இந்த வரலாறு பிரபாகரன் கேட்டார்கள், போரிட்டுக் கொண்டே இருக்கிறீர்கள், எல்லாரும் செத்து போயிட்டா, உங்க இனமே செத்து போயிட்டால் யாருக்கு நாடு என்று கேட்டார்கள். வரலாறே வரலாறே இல்லாமல் ஓர் இனம் இருப்பதை விட இனமே இல்லாமல் வரலாற்றை உருவாக்கி விட்டு போகட்டும் என்றார். அந்த உறுதிதான் லட்சியத்தை பெற்றெடுக்கும். அசோகா ஓட்டிலேயே வைத்து ராஜீவ்காந்தி நிர்பந்தித்தார். அசோகா ஓட்டிலே ஒரு தேசிய விடுதலை இயக்க தலைவரை பிடித்து அறையிலே அடைத்து வைத்துக் கொண்டு ஒத்துக்கொள் ஒத்துக்கொள் என்று மிரட்டினார்கள், டிராவை விட்டு மிரட்டினார்கள். அப்பொழுதும் பிரபாகரன் இதைத்தான் சொன்னார், எனக்கு பதவிக்காக, என் உயிருக்காக, என் இனத்தை விற்க தயாராக இல்லை என்றார். வேற உங்களுக்கு எல்லாம் போகும் ஆத்திரம், தேசம் அமைந்தால் எந்த குற்றம்? எனவே இது தேசிய இன பிரச்சனை, சமுதாய பிரச்சனை, ஏதோ ஒரு மத பிரச்சனை மாதிரி. கம்யூனிட்டி கம்யூனிட்டி, அதான் கம்யூனல் இஷ்யூ என்பது மத தகராறு, அது வேறு. இது கம்யூனல் இஷ்யூ அல்ல, இது இன பிரச்சனை. இன அடிப்படையில் தானே உலகத்தில் நாடுகள் இருக்கிற பெரும்பாலும், வரலாறு படிப்பது இல்லையா? நேஷன் ஸ்டேட். 18-19 நூற்றாண்டுகளில் ஐரோப்பாவில் தேச அரசுகள் உருவாயின. தேச அரசுகள் தான் ஒரு நாட்டை ஒரு நாடு ஆக்கிரமிப்பாக்காமல் இருப்பதற்கான பாதுகாப்பு என்ற ஏற்பாடுகள் நடந்தன. அந்த தேச அரசை உருவாக்காமல் தடுத்தார்கள். இந்த பேரெல்லாம் யார் கொடுத்தது? இந்தியா, சிலோன், இதெல்லாம் யார் கொடுத்தது? ஆக்கிரமிப்பாளர்கள், ஏகாதிபத்திய காலனியவாதிகள், நாம் வைத்துக் கொண்ட பெயராக எல்லாம் அவர்கள் தான் வைத்தார்கள். அவர்கள் தான் சில எல்லைகளை உருவாக்கினார்கள். ஆப்கானிஸ்தானும் பர்மாவும் இருந்தாலும், இலங்கையும் இருந்தாலும் அதுவும் இந்தியாதான். இவையெல்லாம் பிரிந்தாலும் இந்தியாதான். பாகிஸ்தான் இருந்தாலும் இந்தியா, பிரிந்தாலும் இந்தியா. இதெல்லாம் எல்லாம் ஏகாதிபத்தியத்தின் பின்தொடர்ச்சிகள். இயற்கையான தேசங்களை நாம் உருவாக்கிக் கொள்ளாமல் தடுத்து விட்டார்கள். அதுதான் இப்பொழுது நாம் துன்புறுகிறோம். இதற்காக இதை நாம் பேசினால் உடனே இறையாண்மை போய்விட்டது. இந்த ஒரு சொல்லு, நேஷனல் சாவரண்டி. ஒரு சாவரண்டி இல்லை நமக்கு, பாருங்க. இந்தியாவின் இறையாண்மைக்கும் இடுப்பு வலி வரக்கூடாது, இலங்கையின் இறையாண்மைக்கும் தொந்தரவு வரக்கூடாதான், இதெல்லாம் பேசக்கூடாது. இறையாண்மை எங்கிருந்து வருகிறது? ஒரு நாட்டுக்கு, ஒரு தேசத்திற்கு, ஒரு அரசுக்கு இறையாண்மை எங்கிருந்து வருகிறது? மன்னரிடம் இருந்தா, இறைவனிடம் இருந்தா? பழைய காலம் அது, மோனார்க் சாவரண்டி, இறைவனுடைய சாவரண்டி, இறைவனால் உருவாக்கப்பட்ட தேசம், பழைய கோப்பாண்டவர் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதா? அவர்கள் கூட வாட்டிக்கானில் அப்படி சொல்வதில்லை. இப்பொழுது அரசனிடமிருந்து இறையாண்மை பிறக்கிறது, ஆண்டவனிடமிருந்து இறையாண்மை பிறக்கிறது என்ற காலம் மாறி போன ஜனநாயகம் யாரிடமிருந்து பிறக்கிறது? குடிமக்களிடமிருந்து பிறக்கிறது இறையாண்மை. நேஷனல் சாவரண்டி எமனேட்ஸ் ஃப்ரம் தி சிட்டிசன்ஸ். மக்களிடமிருந்து சாவரண்டி, இறையாண்மை பிறக்கிறது. இறையாண்மையில எல்லா அதிகாரம், முழு சுதந்திரம், முழு உரிமை. தமிழ்ல இறைமை என்பதிலிருந்து வருகிறது. இறையாண்மை என்ற கடவுள் சம்பந்தப்பட்ட செய்தி என்று சில நண்பர்கள் கருதுகிறார்கள். அரசினுடைய உரிமை, முழு உரிமை, மக்களுடைய முழு உரிமை, இதுதான் இறையாண்மை. இது மக்களிடமிருந்து பிறக்கிறது. முதலில் மக்கள் என்பவர் யார் என்று நாம் அடையாளம் காண வேண்டும். ஆங்கிலத்தில் சப்ஜெக்ட் என்று ஒரு சொல் இருக்கிறது, சிட்டிசன் என்று ஒரு சொல் இருக்கிறது. சப்ஜெக்ட் என்றால் அடிமைப்பட்ட மக்கள், ஒரு ஆதிக்கத்துக்கு கீழ்பட்ட மக்கள், அவர்கள் குடிமக்கள் அல்ல, சிட்டிசன் அல்ல. சிட்டிசன் என்றால் முழு உரிமை படைத்தவர்கள், ஆட்சி
ஆட்சியை உருவாக்கக்கூடிய, ஆட்சியை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த மண்ணுக்குரிய, அந்த தேசத்துக்குரிய எல்லா பொருளும் உள்ளதுதான் சிட்டிசன். சப்ஜெக்ட் என்றால், இப்ப வெள்ளைக்காரன் நாம் சப்ஜெக்டா இருந்தோம், குடிப்படைன்னு சொல்லலாம், நல்ல இன்னும் நல்ல தமிழ் தியாக சொல்லட்டும், என்னத்த சிட்டிசனுக்கும் சப்ஜெக்டுக்கும் நல்ல தமிழ் சொல்ல வேண்டும். இப்ப நாம் சப்ஜெக்ட் அல்ல, சப்ஜெக்ட் சிட்டிசன் எல்லாம் விட தாண்டி இன்னைக்கு என்ன பொருள் நடைமுறையில், ஓட்டர் வாக்காளர். நீ எவ்வளவு கீழ்த்தரமாக கொண்டு வந்து விட்டார்கள், நமக்கு ஒரு சிட்டிசன்ஷிப்புக்காக தான் போராட்டம். இந்த குடிமக்களிடமிருந்து தான் அதிகாரம், அரசு எல்லாம் உருவாகிறது. அவர்கள் தான் தோற்றுவாய், அவர்களை புறக்கணித்து விட்டு என்ன ஒரு இறையாண்மை இருக்கிறது? நீ இங்கே கேட்கிறோம், இந்தியாவில் எங்களுடைய தமிழர்களுடைய இறையாண்மையை டெல்லிக்கு எப்படி எடுத்துக்கிட்டீங்க? எப்படிதான் எங்கிட்ட கருத்து வாக்கெடுப்பு நடத்தினீர்களா? தந்தை பெரியார் 1947 ஆகஸ்ட் 15 தமிழர்களுக்கான சுதந்திர நாள் இல்லை என்றார். நான் அதை இன்று வரை ஆதரிக்கிறேன், நாளைக்கும் ஆதரிக்கப் போகிறேன். 1947 ஆகஸ்ட் 15 தமிழர்களுக்கான சுதந்திர நாள் அல்ல, அதுதான் உண்மை. இப்ப எங்க 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 ஆட்கள் யார் யார் உனக்கு ஒப்பு கொடுத்தாங்க? உன் காங்கிரஸ் கட்சியில எங்க பேர் சொல்லியிருந்திருக்கலாம். எங்க தமிழ் மக்களிடம் கருத்து கேட்டீங்களா? எங்க தமிழர்களாகிய நாங்கள் டெல்லிக்கு எங்களுடைய சாவரண்டி, எங்களுடைய இறையாண்மை கொடுக்கிறோம் என்பதற்கான என்ன சான்று? எல்லா சட்டத்திட்ட ஏற்பாடுகளையும் செய்து கொண்டா, 58 நீ ஒரு தேர்தல் நடத்தி கொண்டா, அதை கேள்வியாக வைத்தாயா? எங்களுடைய இறையாண்மை எங்களிடம்தான் இருக்கிறது. எங்களுடைய இறையாண்மை வெளிப்படுத்த நீ வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. ஈழத்திலே வாய்ப்பு கிடைத்தது இறையாண்மை வெளிப்படுத்த. அந்த இறையாண்மை 77 வெளிப்படுத்தினார்கள், 2005 வெளிப்படுத்தினார்கள், அவர்கள் நாங்கள் தனியிடமாக இருப்போம் என்று. பிறகு என்ன என்ன இறையாண்மை? மக்களை தாண்டி என்ன இறையாண்மை? ஐநாவுடைய அட்டவணை சொல்லுகிறது, ஐநாவுடைய அட்டவணை சொல்லுகிறது, அதை 96 27 திரும்ப சொல்கிறார்கள். Right rights that by virtue of the principle of equal rights and self-determination of peoples enshrined in the Charter of the United Nations, all people have the right freely and without external interference to determine their political status and to pursue their economic, social and cultural development, and that every state has the duty to respect that right in accordance with the provisions of the Charter. Right? எல்லாம் பீப்புள் என்ற அர்த்தம்தான். பீப்புள்னா யாரை குறிப்பிடறான்? மக்கள்னா குறிப்பிடறான். பீப்புள்னா இனம் என்ற அர்த்தம், தேசிய இனம். தி பீப்புள், ஏ பீப்புள் என்ற ஆங்கிலத்தில் வருது. என்ன பொருள் அதுக்கு? ஏ பீப்புள்னா ஒரு ஆள் அர்த்தமா? ஒரு இனம் என்ற அர்த்தம். இது முதல் முதலாக யுஎஸ்ஏ, அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய ஒப்பந்தம் ஏற்படும் பொழுது அவர்கள் ஒரு ஒரு பிரகடனம் வெளியிட்டார்கள். வி தி பீப்புள் ஆஃப், முதலில் அவர்கள் அதன் பிறகு ஒரு பெடரேஷன், கூட்டாட்சி அமைக்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள். 1789 என்கிறார்கள். ஆனால் சட்டத்தில் அவர்கள் வி தி பீப்புள் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. 13 நாடுகள், ஒவ்வொரு நாட்டுக்கும் அது பீப்புள்னு குறிப்பிடுது. 13 நாட்டையும் குறிப்பிட்டா தி பீப்புள், 13 நாடு ஒவ்வொரு நாடு. எனவே இந்த மாதிரி சொல்லாடல்களில் ஐநா அட்டவணையில மற்ற இடங்களில் தி பீப்புள், ஏ பீப்புள் என்று வந்தால் தேசிய இனங்களை, இனங்களைத்தான் குறிக்குமே தவிர ஒத்தாம் பொதுவான பொது ஜனங்களை அல்ல. ஐநாவில் சொல்றான் த பீப்புள், ஒரு நாட்டுக்குள்ள இருக்கிற பீப்புள், செல்ஃப் டிட்டர்மினேஷன், சுய நிர்ணய உரிமை, பிறரோடு சேர்ந்திருப்பதா பிரிந்து போவதா என்ற உரிமை உண்டு, அதை அங்கீகரிக்க வேண்டும். லெனின் சொன்னார், சோவியத் ஒன்றிய அமைப்பதற்கு முன்னாலேயே சொன்னார், ஜாரை விரட்டிவிட்டு நாங்கள் அனைத்து அமைத்தால் ஜார் பல இனங்களை எல்லாம் பிடித்து வைத்திருக்கிறான், அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான், உங்களுக்கு எல்லாம் சுதந்திரம் கொடுப்போம். அதற்கு பேர் சுய நிர்ணய உரிமை, தன் உரிமை. நீங்க விரும்பினா சேர்ந்திருக்கலாம், விரும்பலனா பிரிஞ்சு போயிடலாம். கல்யாணம் நடக்குது, ஒரு உதாரணம் சொன்னார் லெனின், திருமணம் நடக்குது, காதல் திருமணம் நடக்கலாம், ஏற்பாட்டு திருமணம் நடக்கலாம், திருமணம் நடக்குது, ஒன்னாருக்கு தான் திருமணம் நடக்குது,
ஆனால் கொடுமை கணவனாலோ மனைவியாலோ வாழவே முடியாத கொடுமை ஏற்படுகிறது என்றால் பிரிந்து போகும் உரிமை இருக்கிறது. எல்லா நாகரிக நாடுகளும் மனமுறிவு என்ற டைவர்ஸ் உரிமையை ஏற்றிருக்கின்றன. தேசிய இனங்களுக்கும் அதை போல பிரிந்து போகும் உரிமை, அடிப்படை உரிமை. அதற்கு பெயர் ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் வித் தி ரைட் டு செசீட். ஒவ்வொரு தடவை அதை சொல்றார், வித் தி ரைட் டு செசீட், பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய சுய நிர்ணய உரிமை. அதே போலதான் அரசியல் சட்டத்திலே போட்டார்கள் மாமரம் பூக்காதா, கருவாடு நாராதா, பசு பால் கறக்காதா, மேகம் மழை பொழியாதா, இயற்கை உற்பத்திகள் ஏற்பட்டு விடுமா? என்ன என்ன நடக்கும்? ஏன் பூச்சாண்டி காட்டுகிறீர்கள்? அந்த உரிமை இந்த மக்களிடம், எங்களுடைய தேசிய இனத்திடம், தமிழர்களிடம் கேட்டீர்களா? இல்லை. பிறகு எங்களுடைய இறையாண்மை இறையாண்மை என்று சொல்வதெல்லாம் ஏமாற்று வேலை, தவறான வேலை. இந்தியா வந்து ஏன் இப்படி தலையிடுகிறது சொல்லும் பொழுதெல்லாம் பாருங்க. பிரதமர் பேசும்போது அப்படித்தான் பேசுவாரு, பிரகாஷ் காரட் பேசும்போது அப்படித்தான் பேசுறாரு. வித் இன் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த ஸ்ரீலங்கா, வித்தவுட் எனி இன்ஜுரி டு தி integrity and sovereignty of the Sri Lanka. ஏன்பாது இலங்கையின் ஒற்றுமைக்குள் இந்திய அரசமைப்பு கட்டுப்பட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? இந்த நிபந்தனை நீங்கள் கூட என்ன காரணம்? ஈழத் தமிழர் மீது உங்களுக்கு கோபம் இருக்கிறது, சரி வைத்துக் கொள்வோம். தமிழ்நாட்டு மீனவர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? 360 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய கடல், நம்முடைய கடல், நம்முடைய கச்சத்தை தூக்கி கொடுத்தார்கள். எப்படி தமிழ்நாட்டு மீனவர் கொள்வதற்கு தைரியம் வந்தது சிங்களர்களுக்கு? இந்திய பிரதமர் அனுமதி கொடுக்காமல், இந்திய பிரதமருடைய கண் ஜாடை இல்லாமல், ஆதரவு இல்லாமல் நடக்க முடியுமா? சுண்டக்காய் நாடு அந்த அரபிக் கடலிலே ஒரு குஜராத்தி இப்படி சுட்ட ஒரு மீனவன் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தால் இந்தியா சும்மா இருக்குமா? பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கு இடையிலே உள்ள அரபிக் கடலிலே குஜராத்தியோ மராத்தியோ மீனவர் மீன் பிடிக்க போய் சுட்டுக் கொல்லப்பட்டால் இந்தியா சும்மா இருக்குமா? குஜராத் தான் இந்தியாவோட நீடித்திருக்குமா? மராத்தியம் தான் நீடித்திருக்குமா? கேட்கு, தமிழ் மீனவர் உலகத்திலே கடல் எல்லை இல்லாத நாடு என்ன கொஞ்சம் தான் இருக்கும்? இவ்வளவு மீனவர்கள் சுட்டுக் கொல்லக்கூடிய ஒரே ஒரு இடம் இந்த பகுதி தானே. இந்த பக்கம் இந்த கரையிலும் தமிழன், அந்த கரையிலும் தமிழன், அந்த கரையில் உள்ள தமிழனையும் கொள்ளுகிறாய், இந்த கரையில் உள்ள தமிழனையும் கொள்ளுகிறாய். இந்தியாவில் ஆதரவு இல்லாமல், தூண்டுதல் இல்லாமல், உதவி இல்லாமல் செய்கிறானா? இல்லை. தஞ்சையார் அவர்கள் சொன்னார்கள் நேற்று அந்த தொலைக்காட்சியிலே பார்த்தவர்கள், எனக்கும் தான் தெரிந்தது. பிரதமரை வைத்துக் கொண்டு இப்படி பேசுகிறார், போய் நிறுத்த முடியாது என்கிறார் என்று. நான் கூட ஐயா நெடுமாறன் அவர்கள் சொன்னேன், பிரதமர் சொல்லித்தான் அவர் பேசுகிறார். ராஜபக்சே ஆடவில்லை, ராஜபக்சே அப்படி ஆட வைக்கிறார். இதை போல் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்திக்காரர்கள் ஏதோ ஒரு நாட்டிலே இடம்பெயர்ந்து வாழக்கூடிய நிலையிலே உள்நாட்டு போர் நடக்கிறது, குண்டுவீச்சு நடக்கிறது என்றால் இந்தியா சும்மா இருக்குமா? மலையாளிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு அவலம் நேர்ந்தால் மலையாள ராணுவ மந்திரி ராணுவத்தை கொடுத்துக் கொண்டிருப்பாரா, உதவி செய்வாரா? இத்தாலிக்காரர்களுக்கு எங்கேயாவது இப்படிப்பட்ட அவலம் நேர்ந்திருந்தால் இந்தியா உதவி செய்யுமா? இத்தாலி மக்களை கொல்லக்கூடிய ஆட்சிக்கு உதவி செய்யுமா? பாழ்பட்ட இனம், கேட்க நாடியத்த இனம், தமிழா இனம் என்ற அபலத்தில் இதை செய்கிறார்கள். கேட்டால் இந்தியாவின் பாதுகாப்பு என்ன? முதல்வருடைய வீட்டு வாசலில் சொல்லுகிறாரே பிரணாப் முகர்ஜி, பிறர் போட்ட தீர்மானம், அனைத்து கட்சி தீர்மானம், எல்லாம் மனித சிங்கிலி, எல்லாம் போர் நிறுத்தம். நிருபர்கள் கேட்கிறார்கள் போர் நிறுத்தம் பற்றி என்ன? We are not for ceasefire. நாங்கள் போர் நிறுத்தம் கோரவே இல்லை. என்னங்கிறது? நாங்கள் போர் நிறுத்தம் கோரவே இல்லை, கோரவே இல்லை. நீ போரைத்தான் கோருகிறாய், எங்களுக்கு தெரியும், பல பேருக்கு தெரியவில்லையே. தமிழகத்தை அழிக்கத்தான் பார்க்கிறாய். இந்திய நாடுகள் ஆயுதங்கள் கொடுப்பதாக நிருபர் கேட்டார்கள், ஆயுதம். ஆமா ஆமா, எங்கள் பகுதி நம்முடைய தென்பகுதியில் சில நிறுவனங்கள் இருக்கின்றன, இன்ஸ்டாலேஷன், சில அமைப்புகள்,
அணுமின் நிலையங்கள் இவை போன்றவை எல்லாம் பாதுகாக்க அங்கே ராடார் கொடுத்திருக்கிறோம், சில கருவிகள் கொடுத்திருக்கிறோம். ஆக ஆயுதம் கொடுக்கிறவர்கள் மறுக்கவில்லை, பயிற்சி அளிக்கிறீர்கள் என்கிறார்களே சிங்கள சிப்பாய்களுக்கு. அது சகஜம், பல நாட்டு சிப்பாய்கள் வந்து பயிற்சி பெறுகிறார்கள், நம்மவர்களை வெளியே அனுப்புகிறோம். ஆக எதையும் அவர் மறுக்கவில்லை. இந்தியா ராணுவ உதவி செய்கிறது, இந்தியா பயிற்சி தருகிறது, இந்தியா ராணுவ துறையைச் சேர்ந்த நபர்களை அனுப்பி வைத்திருக்கிறது, அங்கே விமானம் போட்டுகிறார்கள், பிராணான் மட்டுமல்ல எல்லாம் செய்கிறது. இப்படி ஒரு இனத்தை, நம்முடைய இனத்தை பக்கத்திலே கொள்ளுகிறார்கள். அந்த இந்தியாவோடு நாம் சேர்ந்துதான் இருக்க வேண்டுமா என்ற கேள்வி எனக்கு எழுந்தால் அது குற்றமா? அது குற்றமா? நம்முடைய மக்கள் அங்கே சேர்த்தால் அழுதால் கூட உன் அழுகையிலே இலக்கண குற்றம் இருக்கிறது என்று சொல்வதைப் போலே சொல்லுகிறானே 124A. ஆட்சி கவிழ்ப்பு தேச துரோக குற்றம், 124A படி குற்றம். கைது செய் என்றால் கைது செய்கிறார்கள், மன்னிக்க வேண்டும். இது என்ன கங்காணி அரசா? ஏன் இந்த அவலம்? இதை போன்ற ஒரு கொடுமை சீக்கியர்களுக்கு ஏற்பட்டிருந்தால் பிரதமர் இப்படி இருப்பாரா? பிரான்ஸ் நாட்டிலே ஒரு விதி வந்தது, எல்லாரும் மாணவர்கள் எல்லாம் சீருடை போட வேண்டும் என்று. சீக்கியர்கள் வேறு ஒரு மத அடையாளத்தோடு உடை வைத்திருக்கிறார்கள், குண்டாசு கட்டுகிறார்கள், தலைமுடி வைத்திருக்கிறார்கள். ஒரு பையனுடைய முடியை வெட்டிவிட்டார்கள், தலைமையை வெட்டிவிட்டார்கள். பிரதமர் மன்மோகன் சிங் அலறுகிறார், பிரான்ஸ் குடியரசுத் தலைவருக்கு பேசுகிறார், தூதர் மூலம் பேசுகிறார், கட்டண அறிக்கை வெளியிடுகிறார். ஒரு சீக்கிய மாணவனுடைய தலை மயிர் அறுக்கப்பட்டதற்கு அந்த கதறு கதறுகிறாயே! தமிழ் இனம் ஆயிரக்கணக்கில் உயிர் அறுக்கப்படுகிறதே, உனக்கு ஒரு ஒரு சொட்டு ரத்தமாவது சுண்டியதா? உன் நெஞ்சத்திலே பதட்டம் ஏற்பட்டதா? அப்படின்னா நீங்கள் தான் எங்களுக்கு காட்டுவீர்கள், நீங்கள் வேறு நாங்கள் வேறு என்று நீங்கள் எங்களுக்கு காட்டுகிறீர்கள். நாங்கள் எல்லாம் ஒன்றுதான் ஒன்றுதான் என்று நினைத்தாலும் இல்லையா? உனக்கும் எனக்கும் பகை, 3000 ஆண்டு பகை, அது ஆரிய தமிழர் பகை என்று நீங்கள் காட்டுகிறீர்கள். எனவே தோழர்களே, மேடைக்காக அல்ல, ஆவேசத்தை உண்மையில் சொல்லுகிறேன், இது 3000 ஆண்டு பகை தமிழர்களுக்கும் ஆரியர்களுக்கும் ஆரிய சார்பாளர்களுக்கும் இருக்கக்கூடிய 3000 ஆண்டு பகை. தமிழ்நாட்டில் நம்மை அழிக்கிறார்கள், அங்கேயும் அழிக்கிறார்கள். ஏன் உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தால் காவிரி தீர்ப்பை செயல்படுத்துவார்களா? முல்லை பெரியார் தீர்ப்பை செயல்படுத்துவார்களா? விதி 355 இருக்கிறது, விதி 355 கட்டளை தாக்குதல் அனுப்பலாம். ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்தவில்லை என்றால் மாநில அரசுக்கு இதை நிறைவேற்று என்று கட்டளை தாக்கி அனுப்பலாம், 355 படி. அதன்படி அவர்கள் செயல்படவில்லை என்றால் 356 பயன்படுத்தலாம், கலைக்கலாம். என்றைக்காவது 355 அனுப்ப வேண்டாம் ஐயா, 355 இருக்கு என்று சொன்னதுண்டா? செயல்படு என்று சொன்னதுண்டா? தண்ணீரை திறந்து விடு இல்லையா, சட்டம் தன் வேலையை செய்யும் என்று ஒரு பிரதமர் சொன்னது உண்டா? ஒரு பிரதமர் மீனவர்களை கொல்லும் பொழுதப்பட்டு நடக்கிறீர்கள். ஆக தமிழர்களுக்கு எவன் எவன் பகைவனோ அவனெல்லாம் டெல்லி ஆட்சியாளர்களுக்கு நண்பர்கள் வேண்டியவர்கள். தமிழர்களுக்கு கன்னடர்கள் பகைவர்களா? டெல்லிக்கு வேண்டியவர்கள். மலையாளிகள் மறுக்கிறாரா உரிமையை? டெல்லிக்கு வேண்டியவர்கள். ஆந்தர்கள் மறுக்கிறார்களா? வேண்டியவர்கள். சிங்களர்கள் தமிழர்களை கொள்ளுகிறார்களா? டெல்லிக்கு வேண்டியவர்கள். என்ன, இந்தியாவில் இருந்தாலும் தமிழ் நூலுக்கு பகைவன், ஈழத்தில் இருந்தாலும் தமிழ் நூலுக்கு பகைவன், இது ஒரு இன பிரச்சனை. இதை புரிந்து கொள்ளாமல் ஆராய்ச்சிவதால் பயனே இல்லை. என்ன நடக்கிறது இந்த ஊடகங்கள் இன்றைக்கு பாருங்கள், நான் இப்படி முடித்துக் கொள்கிறேன். இது தமிழர் சிங்கள பிரச்சனை தானங்க ஈழத்தில் நடப்பது, சிங்களருக்கும் தமிழர்தான் தண்டை. இந்தியாவில் தமிழ்நாட்டில் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது? பார்ப்பனர் தமிழர் பிரச்சனையே மாற்றப்பட்டிருக்கு. நம்ம யாராவது பார்ப்பனர்களை பேசணுமா? இந்த ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் என்ன எழுதுகிறார்கள்? தமிழர் சிங்களர் பிரச்சனையை தமிழர் பார்ப்பனர் பிரச்சனையாக மாற்றிவிட்டார்கள். மாற்றிவிடுவதுன்னா அதுதான் இயல்பு. நம்மவர்கள் கண்டுகொள்ளவில்லை, அல்லது கண்டுகொண்டாலும் கண்டை மூடிக்கொள்கிறார்கள். ஒரு ஒரு என்றாம் என்ற இடதுசாரி என்ற பெயரில் உள்ளவர், இந்து பத்திரிகை முதலாளி, ஒரு இந்துத்துவா என்றாம், சங்கராச்சாரியின் மீது 302 வழக்கு கொலை வழக்கு,
அவரை போய் பாதுகாப்பாக ஆந்திர எல்லையில் இருந்து கூப்பிட்டு கொண்டு வந்து காஞ்சி மடத்தில் உட்கார வைத்த யோக்கிய இந்து என்றான். கொலைக்கு எதிரானவர பகைவனு கருள்வாய் நன்னஞ்சே என்று சொல்லக்கூடிய பாரதியின் மனம் கொண்டவரா? இல்லை, ஆரிய நஞ்சு நெஞ்சிலே இருக்கிறது. ஏதோ இளமை திருவிளையாடல் காரணமாக மார்க்சியத்தை கொஞ்சம் படித்தது, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. இந்த மாலினி பார்த்த சாரதி புட்டாதே கொல் என்று நம்மையார் எழுதுகிறார். காஷ்மீர் கொள்ளுகிறாள் இல்லையா, அதை நாம் மனித உரிமை மீறல் என்கிறோமா? ஈழத்திலே கொன்றால் மட்டும் ஏன் மனித உரிமை மீறல் என்கிறீர்கள் என்று நம்மையார் கேட்கிறார். எனவே இதுதான் தொடர்ந்து, இது காஷ்மீரில் கொண்டால் நாம் எதிர்க்கிறோம், காஷ்மீர்களுக்கு சுயநிர்ணய உரிமை வேண்டும் என்கிறோம், கருத்து வாக்கெடுப்பு நடத்து என்ற அந்த கோரிக்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம். இங்கே ஒன்று அங்கே ஒன்று அல்ல, காஷ்மீர் கருத்து வாக்கெடுப்பு நடத்து, ஐநாவில் ஒத்துக்கொண்டா எல்லாம் நடத்து, காஷ்மீர் என்ன யோக்கியதையாக நடத்துகிறாய் என்று எங்களுக்கு தெரியும். ஈழத்தமிழர்கள், இது இந்தியா என்பது இந்திய பாதுகாப்புகள் அல்ல, இந்திய விரிவாதிக்கம். இந்தியா விரிவாதிக்கு இந்த மண்டலத்தில், இந்த மண்டலத்தில் விரிவாதிக்கம் செய்தால் தமிழர்களுக்கு என்ன பயன்? மேலுமைகளை ஒடுக்குவாய், மேலுமைகளை நசுக்குவாய், இதுதான். இதையெல்லாம் புரிந்து நாம் நம்முடைய மக்களை விழிப்புணர்ச்சி அடைய செய்ய வேண்டும். ஈழச் சிக்கலுக்கு தீர்வு தமிழீழம் பிறப்பதுதான், வழி இல்லை. இந்த உண்மையை பேச வேண்டும். இதற்கு டெல்லி அரசு பணிகிறதையா இல்லையா என்பது அடுத்தது. தமிழர்கள் தெருவுக்கு வர வேண்டும், தமிழர்கள் ஆதரிக்கிறார்கள். 2 மாதங்களுக்கு முன்பாக ஆனந்தவுடன் நடத்திய கருத்து கணிப்பிலே 56 விழுக்காட்டு மக்கள் பிரபாகரனை ஆதரிக்கிறார்கள் என்ற கணக்கெடுப்பு வந்தது. 4 வாரங்களுக்கு முன்பாக தினமணி நடத்திய கருத்து கணிப்பிலே 72.8 விழுக்காட்டு மக்கள் விடுதலை புலிகள் வேறு அல்ல, ஈழத்தமிழர் வேறு அல்ல, ரெண்டு ஒன்றுதான் என்று சொன்னார்கள் என்ற கருத்தை தினமணி வெளியிட்டது. நம்முடைய மக்கள் கருத்து கொண்டிருக்கிறார்கள். வெளியிலே வருவதற்கு யார்? பெரிய கட்சிகள் இல்லை. அந்த கட்சிகள் எல்லாம் இந்த பிரச்சனையில் தாங்கள் தலையிடுவது போல் காட்டி தங்கள் வளையத்துக்குள் இந்த போராட்டத்தை வைத்துக் கொள்ள, தங்கள் நிழலுக்குள் தங்களை வைத்துக் கொள்ள, அடக்கி வைத்துக் கொள்ள விரும்புகின்றனவே தவிர தீர்வை நோக்கி நகரக்கூடியவை அல்ல. அங்கெங்கே போராட்டங்கள், இயக்கங்கள், சின்ன சின்ன இயக்கங்கள், தமிழ் தேசிய அமைப்புகள், தமிழ் உணர்வாளர்கள் நடத்துகிறார்கள். வழக்கறிஞர்களுக்கு மிகப்பெரிய கடமை இருக்கிறது. வரலாற்று சாதனை பல புரிந்தவர்கள் தமிழ்நாட்டிலே கட்சிகள் இருக்கட்டும், ஆனால் இன அரசியல் தலைமை தாங்க வேண்டும். எந்த கட்சியோட? கர்நாடகத்திலே காவேரி சிக்கலில் நியாயத்தை பேசிவிட முடியாது ஒருத்தர். நான் அகில இந்திய காங்கிரஸ், நான் பாரதிய ஜனதா, நான் ஜனதா தளம், எல்லாம் கன்னட இனவெறிக்கு கீழே தான். நான் இனவெறியை சொல்லவில்லை, இன உரிமைக்கு நில்லுங்கள். தமிழ்நாட்டில் நாம் எல்லாம் பறி கொடுத்தவர்கள். இந்தியாவிலே தமிழர்களை போல பலி பறி கொடுத்தவர்கள் எந்த யாரும் கிடையாது. காஷ்மீரிலே சாகிறார்கள், நாகாலாந்திலே சாகிறார்கள், ஆனால் அவர்களை போல் பக்கத்து மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து இந்திய அரசோடு சேர்ந்து தாக்குள்ள ஒரே ஒரு இனம் தமிழ் இனம் தான். நிலத்தை பறி கொடுத்து, உரிமையை நீரை பறி கொடுத்து மிகப்பெரிய துயரங்களுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய தமிழ் இனம். தமிழ் இன தற்காப்புக்கு கீழே அரசியல் நடக்கட்டும். மராட்டியத்திலே பாருங்கள், பால் தாக்கரேக்கு வந்து பிரிந்து போனவர் இந்த ராஜ் தாக்கரே. அவர் ஒரு சரியான பிரச்சனை எடுத்தார், இந்திக்காரர்களுடைய ஆதிக்கம் தவறு என்று எடுத்தார், நடவடிக்கை எடுத்தார், இந்திக்காரனா வெளியேற்றுறாங்க, ஆதிக்கம் செலுத்துறவன, அது தவறு அல்ல. நம்மிடமிருந்து பிரிந்து போனவனை காட்டி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை பால் தாக்கரே, அதை ஆதரிக்கிறார். தீவிரமாக களத்துக்கு வரவில்லையே தவிர சிவசேனாவின் 2 பிரிவுகள் தானே, அதிலிருந்து பிரிந்த ஒரு ராஜ் தாக்கரே எடுக்கிறார். மகாராஷ்டிரா நவ நிர்மாண் சமிதி என்று அமைத்துக் கொண்டு யார் எதிர்க்கிறார்கள்? காங்கிரஸ்காரர் எதிர்க்கிறாரா? இல்லை. காங்கிரஸ் என்ன சொல்றாரு? பிடிக்கிறது போல பிடிச்சி ஸ்டேஷன்லயே விட்டுறாரு. பெயில் ராஜ் தாக்கரே ரொம்ப நம்பிக்கையோடு அவருடைய நாய்க்கு செல்ல பிராணிக்கு டாட்டா காட்டி விட்டு போகிறார். மாலையிலே மறுபடி டாட்டா காட்டி வந்து விடுகிறார். ஏன் பேசி இல்லை? அவர்கள் இன அரசியல் கீழே இருக்கிறார்கள். காங்கிரஸ் பிஜேபி என்ற வேறுபாடு இல்லை, ஆனால் பால்பட்ட தமிழ் பண்ணி இனத்தை பிளவுபடுத்து கட்சியை நடத்தி கொடுக்கிறார்கள். இதற்கு யார் பாடம் கொடுப்பது? அறிவாளிகள், சிந்தனையாளர்கள். ஒரே ஒரு பையன்
பேருந்திலே துப்பாக்கியோடு வந்தான், சுடுபட்டு செத்து போனான் பீகாரி. எலியும் கூடையுமாக சண்டையிட்டுக் கொண்டிருக்கிற நிதிஷ்குமாரும் லாலு பிரசாத்தும் பாஸ்வானும் ஒன்றாக சேர்ந்தார்கள். ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பீகாரிகள், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சோசியலிஸ்ட் உட்பட விலகிவிட்டார்கள், பதவி விலகிவிட்டார்கள். பதவிகளாக சும்மா தீர்மானம் போட்டு வென்றார்கள். இங்கே அவன் தீர்மானம் போடவில்லை, அனைத்து கட்சி கூட்டவில்லை. பீகார் எம்பிக்கள், யுனைடெட் ஜனதா தள், ஐக்கிய ஜனதா தளம், ஒரு பீகாரி சுட்டுக் கொல்லப்பட்டதற்காக பீகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பதவியில்லை என்கிறார்கள். தோழர்களே, பெரியோர்களே, அங்கே எல்லாம் கட்சி இல்லையா? அங்கே எல்லாம் லஞ்சம் வாங்கவில்லையா? அங்கே எல்லாம் ஊழல் இல்லையா? தண்டனம் இல்லையா? அரசியலிலே இருக்கிறது, ஆனால் இனங்களுக்கு உட்பட்டு இருக்கிறது. ஏன் அரசியல் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது? தமிழா தமிழா என்று உதடவு தெரிக்கிறது, இதேமோ வாக்காளா வாக்காளா என்று நச்சரிக்கிறது. இதற்கு யார் முடிவு கட்டுவது? இளைஞர்கள், படித்தவர்கள், வழக்கறிஞர்கள், வரலாற்றில் பல சாதனைகளை செய்தவர்கள் வழக்கறிஞர்கள். பாகிஸ்தானில் ஜனநாயகத்தை மீட்டவர்கள் யார்? வழக்கறிஞர்கள், நீதிபதிகள். இந்த காலத்தில் அவருடைய பாத்திரம் மகத்தானது. இன்றைக்கு கூட ஈழத் தமிழர்களுக்காக போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் வழக்கறிஞர்களும் சட்டக்கல்லூரி மாணவர்களும் தான், மறந்துவிடக்கூடாது. இன்றை கிளம்பியிருக்கிற இந்த எழுச்சிக்கு முதல் விதை போட்டவர்கள் அவர்கள். எப்பொழுதும் வரலாற்றில் முதல் விதை போடக்கூடிய பாத்திரம் வழக்கறிஞர்கள் இருக்கிறது. கூடுதலாக இப்பொழுது நம்முடைய இனம் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, நம்முடைய உரிமை மறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பாத்திரம் அதிகமாக வேலை செய்ய வேண்டும். தேச துரோகம் அது இது என்றெல்லாம் சொல்ல பேச வேண்டியதில்லை. 1922 மகாத்மா காந்தியடிகள் மீது தேச துரோக வழக்கு போடப்பட்டது. 1922 அவர் நீதிபதியை பார்த்து, அகமதாபாத் கோர்ட்டிலே நீதிமன்றத்திலே பெரிய பெரிய தலைவர்கள்லாம் சூழ்ந்திருக்கிறார். நீதிபதியை பார்த்து கேட்கிறார், என்னை ஒத்துழையாமை இயக்கத்தை விட்டுவிட சொல்கிறீர்கள், அப்படி என்றால் அமைதியை விட்டுவிடு என்று நீங்கள் சொல்வதாக அர்த்தம். நான் விட்டுவிட மாட்டேன். ஒரு மோசமான அரசு வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மோசமான அரசு மக்களை சூறையாடும் பொழுது, ஒடுக்கும் பொழுது அந்த அரசை எதிர்ப்பது என்னுடைய கடமை. When the state becomes devil, sedition is my duty. அதை எதிர்ப்பது என்னுடைய கடமை. காந்தியடிகள் சொன்னார், நீங்கள் நீதிபதி, நீதிபதியை பார்த்து சொன்னார், நீதிபதி அவர்களே, நீங்கள் மனச்சாட்சியோடு செயல்பட வேண்டும் என்றால், மனச்சாட்சியோடு இதில் தீர்ப்பளிக்க வேண்டும் என்றால் இந்த அரசை ஆதரிக்க கூடாது, அதை விலகிட வேண்டும். அது உங்களால் முடியாது, நான் அறிவேன். எனவே இந்த புதிய அரசுக்கு ஆதரவாகத்தான் நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும், எனக்கு தண்டனை அளியுங்கள் என்றார். தண்டனை அளித்தார்கள். 2 ஆண்டு தண்டனை, 3 குற்றப்பிரிவுகளில் 6 ஒரே சமயத்தில் அனுபவிப்பது. அந்த நீதிபதி எழுதும் பொழுதே சொல்லுகிறார், மக்களால் மதிக்கக்கூடிய மாபெரும் தலைவர் என்ற உணர்வோடு நான் உங்களுக்கு தீர்ப்பிடுகிறேன் தான். நீங்கள் மனச்சாட்சியோடு பேசும் பொழுது எதிரி கூட உங்களை மதிப்பான். எந்த ஒடுக்குமுறை வந்தாலும் அஞ்ச வேண்டாம். இன்றைக்கு தேர்தலுக்கு அப்பாற்பட்ட இயக்கங்கள், தமிழ் உணர்வு, தமிழ் இன உணர்வு சார்ந்த இயக்கங்கள், நாங்கள் எல்லாம் தமிழ் தேசியம் என்ற ஒரு புதிய அரசியல் கருத்தாக்கத்தை வைத்திருக்கிறோம். தமிழ் தேசியம் என்ற அரசியலை ஏற்றுக்கொள்வோர் அதை பற்றி சிந்தியுங்கள். இல்லையே, தமிழ் இன உரிமைக்கு நிற்பது, அதற்கு கீழேதான், அதற்கு பிறகுதான் அரசியல் மாச்சரியங்கள், வேறுபாடுகள் அல்லது அரசியல் ஏற்பாடுகள் என்ற முடிவுக்கு வந்து வீதிக்கு வர வேண்டும், விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும். அறிவாளிகள் தான் வரலாற்றில் மக்களுக்கு விழிப்புணர்வை உண்டாக்குவார்கள். அப்படிப்பட்ட வகையிலே வரக்கூடிய நீங்கள் அந்த பணியை செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.